Welcome back to our channel B2B Sisters. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஜியோகிராபிகல் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான காதல் கதை தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, தன் காதல் மனைவிக்காக 22 வருஷங்களா ஒருத்தர் கஷ்டப்பட்டு கல்லறை மாளிகை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, இந்த கல்லறை மாளிகை தான் யுனெஸ்கோல 100 மில்லியன் வாக்குகள் வாங்கி 7 wonders ஒன்னாவும் ஆகியிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு நேரம் யார பத்தி பேசியிருப்போம்னு. ஆமாங்க, ஷாஜஹான் மும்தாஜோட காவிய காதல் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முகலாய பேரரசுல 5வது அரசர் தாங்க நம்ம ஹீரோ ஷாஜஹான். ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் 14-15 வயசு இருக்கும் போதே ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. கண்டவுடன் காதல்ங்க, வீட்டில் சொல்லி 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நிச்சயமும் பண்ணிக்கிறாங்க. இந்த 5 வருஷ கேப்பில் ஷாஜஹானுக்கு 2 கல்யாணம் நடக்குதுங்க. இந்த 2 கல்யாணமுமே தன் அரசவையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நடக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தன் காதலியான மும்தாஜை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு 13 குழந்தைகள் பிறக்குதுங்க. 13 குழந்தையும் ஆண் குழந்தையாகவே பிறக்குது. ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்பவே ஆசைங்க. இந்த டைமில் தான் மும்தாஜ் 14வது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. புர்ஹான்பூரில் ஒரு போர் நடக்குதுங்க. ஷாஜஹான் மும்தாஜை கூட்டிகிட்டே போருக்கும் போகிறாரு. புர்ஹான்பூர் கேம்பில் மும்தாஜ் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றும் எடுக்கிறாங்க. இந்த டைமில் அதிக ரத்த போக்குனால மும்தாஜ் இறந்துடுறாங்கங்க. ஷாஜஹான் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாருங்க. புர்ஹான்பூரில் இருக்க ஒரு பேலஸில் மும்தாஜை அடக்கமும் பண்ணுறாங்க. 1 வருஷமா போர் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குதுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஷாஜஹான் தன் முடிவை எல்லாருக்கும் சொல்றாரு. அதாவது தன் காதல் மனைவி இருக்க வேண்டிய இடம் இது இல்லைன்னு முடிவு பண்றாருங்க. அவங்களுக்காக ஒரு அழகான மாளிகை கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு. புர்ஹான்பூர்ல கட்டலான்னு பார்த்தா அங்க எந்த பொருளுமே இம்போர்ட் பண்றதுக்கான வசதி இல்லைங்க. அதனால புர்ஹான்பூர்ல இருக்க மும்தாஜ ஆக்ரால புதைக்கிறாங்கங்க. பில்டிங் கட்டுறதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்றாங்க. 22 வருஷங்களா தொடர்ந்து பில்டிங்கான வேலைகளும் நடந்துட்டே இருக்குதுங்க. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 1000 யானைகள் 22,000 லேபர்ஸ் வச்சு கட்டியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே பெஸ்டான டிசைனர்ஸால இந்த பில்டிங் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பில்டிங் கட்டுறதுக்கான பொருட்கள் எல்லாம் ராஜஸ்தான், சைனா, பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், அரேபியா, திபெட்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கங்க. பில்டிங்கோட வேலை முடிஞ்ச உடனே மும்தாஜை வெல்டிங்க்கு நடுவில் புதைக்கிறாங்க. முஸ்லீம் ட்ரெடிஷன் படி அவங்களோட கல்லறைகளில் எந்த டிசைனுமே இருக்கக்கூடாதாங்க. அதனால மும்தாஜோட கல்லறையில் கேலிகிராஃபியில் குரானோட வேர்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. ஷாஜஹானோட பையனான அவுரங்கசீப், ஷாஜஹான் 22 வருஷங்களாக பில்டிங்க்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால அவர் மேலே கோவப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு க்ரௌன் கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பாவான ஷாஜஹானை அரெஸ்ட் பண்ணுறாருங்க. இவரை அரெஸ்ட் பண்ணி ஜாஸ்மின் டவரில் வைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ஷாஜஹான் இறந்தும் போயிடுறாரு. ஷாஜஹானோட மீதி பசங்க எல்லாமே ஷாஜஹானுக்கு தனியாக ஒரு கல்லறை கட்டணும்னு ஆசைப்படுறப்போ அவுரங்கசீப் மும்தாஜ் பக்கத்துலேயே அவரை புதைச்சிருக்காங்கங்க. தாஜ்மஹால் இந்தியன், பெரிஷியன் அண்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் படி பில்டு பண்ணப்பட்டிருக்கு. தாஜ்மஹால் குத்துப் மினாரோட 5 அடி உயரும்னு சொல்கிறாங்க. ஷாஜஹானையும் மும்தாஜையும் மட்டும் இல்லைங்க, ஷாஜஹானோட மற்ற மனைவிகளோட கலரையும் தாஜ்மஹாலுக்கு வெளியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் மார்னிங் பிங்கிஷாகவும் ஈவினிங் ஒயிட் கலர்லையும் மூன் லைட்டில் கோல்டன் கலர்லையும் தெரியுமாங்க. தாஜ்மஹால் எல்லா ஃப்ரைடேவும் க்ளோஸ்டாக இருக்குமாங்க. இவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை World War II டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு பேம்பு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லறை மாளிகையை தாஜ்மஹால்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பெரிஷன் தாஜ்வோர்டோட எக்ஸாக்ட் மீனிங் க்ரௌன்ங்க. மஹாலுன்ற வேர்ட் மும்தாஜோட சர்நேம்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹாலை பில்ட் பண்ண டோட்டலாக 32 மில்லியன் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷன்னால் தாஜ்மஹால் கலர் மாறிட்டே இருக்குங்க. அதனால 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எந்த வெஹிக்கல்ஸுமே அலௌடு கிடையாதான், அங்கே இருக்கிற பேட்டரி வெஹிக்கல்ஸை தவிர. ஜாஸ்மின் டவர்லேருந்து பார்த்தா தாஜ்மஹால் கிளியராக தெரியுமாங்க. இதை இப்போ ஏன் நான் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னா, ஷாஜஹானோட சன் அவுரங்கசீப் அவரை அரெஸ்ட் பண்ணும்போது கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அப்போ ஷாஜஹான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சாகும்போது தாஜ்மஹாலை பார்த்தபடியே சாகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவரை அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தாஜ்மஹாலுக்கு வெளியே இருக்கிற 4 pillars பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் அவுட் சைட் டில்டடாக இருக்குங்க. இதை ஏன் இப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பில்லர்ஸ் பில்டிங்கை நோக்கி சாஞ்சு பில்டிங்கை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவுட் சைட் டில்டடாக பில்ட் பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹாலோட வால்ஸில்
குரான் வசனங்கள் கேலிகிராஃபில பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. தாஜ்மஹாலை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் 5000 இருந்து 10,000 பீப்புள் வரைக்கும் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.